ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி. அதாவது நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் மாற்றிட்டீங்க, இல்லை ஏதாவது சம் ப்ராப்ளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வேறு பேங்க்கு மாற்றுறீங்க அப்படின்னா எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அமேசான் செல்லில் டேஷ்போர்டில் இருக்கும் சைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் சைட்டில் பாருங்கள், செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், அதனால் ஓடிபி வரும், அதை இதில் என்டர் பண்ணணும். ஸோ இதில் உங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் எந்த பேங்க்கு, உங்கள் கம்பெனி நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ டெபாசிட் மெத்தட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேங்க் லொக்கேஷன் டிஃபால்ட்டாக இந்தியான்னு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து, ஸோ இதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க, அதாவது நேம் அஸ் ஆன் பேங்க் டாக்குமெண்ட், பேங்க் டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை ஓவர் டிராஃப் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு பார்த்துக்கோங்க, கொடுத்துருங்க. ஸோ என்னோடது கரண்ட் அக்கௌண்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமேசானை பொறுத்த வரைக்கும் சேவிங் அக்கௌண்ட்டே போதுமானது, கரண்ட் அக்கௌண்ட்டு தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது போக உங்களுக்கு அமௌண்ட்டு தான் டெபாசிட் பண்ணிவிட போகிறோம், ஸோ அதுக்கு சேவிங் அக்கௌண்ட்டே போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. கரண்ட் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஸோ பார்த்துக்கோங்க. சேவிங் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரீஎண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதே நம்பர் திரும்ப அங்கே கொடுத்துக்கோங்க. டூ யூ ஹாவ் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட் டெபாசிட் மெத்தட், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 12 மணி நேரத்தில் ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு மேனேஜ் டெபாசிட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காமிச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ்.